நம்ம சேனலில் ஏற்கனவே சிரிப்பால் இறந்து போன ஒரு மனிதரை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் ஹிக்கப்ஸ், அதாவது 68 வருஷமாக விக்கல் எடுத்து அதுக்கப்புறமா இறந்து போன ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 68 இயர்ஸ், 68 வருஷமாக ஒரு மனுஷன் விக்கல் எடுத்து அதுக்கப்புறமா இறந்து போயிருக்காருன்றதை கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வெல், அவரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஸ்நாக் டைம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 68 வருஷமாக விக்கல் எடுத்து அதுக்கப்புறமா இறந்து போன ஒரு மனிதரை பற்றி. சார்ல்ஸ் ஆஸ்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் 68 வருஷமாக ஹிக்கப்ஸ், அதாவது விக்கல் எடுத்து அதுக்கப்புறமா இறந்து போன மனிதர். இவர் 1922 June 5th ஆரம்பித்து 1990 வரைக்குமே விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கூட ரொம்ப அதிகமான ஹிக்கப்ஸ் எடுத்தவர்னு சொல்லிட்டு இவருடைய பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே இவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணவே முடியலை. இது எல்லாமே 1922 அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. 1922 அன்னைக்கு இவர் ஒரு பன்னியோட வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறமா அவருக்கு எதுவுமே ஆகாத மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயங்கரமாக விக்கல் எடுக்க ஆரம்பித்தார். என்னதான் தலைக்கீழே நின்று தண்ணி குடித்தாலும் அவருடைய விக்கல் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. ஒரு நிமிஷத்துக்கு 40 விக்கல் எடுக்கிறாரு. என்னடா இது, விக்கல் நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் டெரன்ஸ் ஆண்டனி அப்படின்றவரை சார்ல்ஸ் ஆஸ்பான் அப்ரோச் பண்றாரு. அந்த டாக்டர் தான் சார்ல்ஸ் ஆஸ்பான் கீழே விழுந்ததுல அவருடைய பிரெயின்ல ஒரு சின்ன பார்ட் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால தான் இவர் இப்படி விக்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல நம்மளுடைய ஆஸ்பானுடைய விக்கல் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு 40 விக்கல் அப்படின்ற ரேட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா போக போக ஒரு நிமிஷத்துக்கு 20 விக்கல் அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அண்ட் நாட்களும் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மனுஷனும் விக்கிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா 1990 ஏதோ ஒரு மர்மமான விதத்துல இவருடைய விக்கல் நின்று போயிருக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம், இவர் 1991 அதாவது அடுத்த வருஷமே இறந்து போயிட்டார். இந்த மனுஷன் அவருடைய லைஃப் டைமில் ஏறக்குறைய 430 மில்லியன் டைம்ஸ் விக்கல் எடுத்திருக்காராம். இவருக்கு இந்த மாதிரி விக்கல் வந்துக்கிட்டே இருக்குன்றனால இவரால் சரியாக சாப்பிட முடியல. அதனால் இவருடைய சாப்பாடை நல்லா கிரைண்ட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ் ஆகினதுக்கு அப்புறமா தான் இவரால் சாப்பிடவே முடிஞ்சுது. சே, இந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் வந்துருந்துச்சுன்னா அதை அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா என்னதான் இவருக்கு இந்த மாதிரிலாம் ஹிக்கப்ஸ் இருந்தாலும் இவர் ஒரு நல்ல நார்மலான லைஃப்பை தான் லீட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு 29 வருஷமாக இவருக்கு விக்கலே இல்லாமல் தான் இருந்திருக்கு. 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 8 குழந்தைங்களுக்கு அப்பாவாகி நல்லா ஆண்டு அனுபவித்ததுக்கப்புறமா 97 வயசில் இறந்து போயிட்டார். இவருடைய ஃபஸ்ட்டு கல்யாணம் தப்போ இவருக்கு விக்கல் இல்லாமல் இருந்திருக்கு. அண்ட் இவருடைய செகண்ட் கல்யாணம் தப்போ இவருக்கு விக்கல் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இவருடைய செகண்ட் ஒய்ஃப் இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மனுஷன் 1991 இறந்துருக்காரு. அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1990 அப்போ இவருடைய விக்கல் முழுமையாக நின்றுருக்கு. ஸோ இவர் 68 வருஷம் விக்கலோட குடும்பம் நடத்தியிருக்காரு. அதுலேயும் 29 வருஷம் இன்க்ளூடிங் இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த 1 வருஷத்தையும் சேர்த்து 29 வருஷம் இவர் விக்கல் இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. அண்ட் காலப்போக்கில் இவருடைய விக்கலை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தடையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அது இவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ட்டு இவரே சொல்லியிருக்காரு. இவர் சாப்பிடும்போதும் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் அந்த மெத்தடை ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு. வெல், நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரே ஃபோட்டோவாக மறுபடியும் பார்த்துருக்கலாம். ஐ எம் சோ சாரி ஃபார் தட். இவருடைய ஃபோட்டோ வந்துட்டு எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை. இவருக்கு போட்டோ எடுக்கிறதே பிடிக்காது போல. இவருடைய போட்டோஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானே அமைக்க விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் கைக்கு டான் டான் வந்து சேரும். அண்ட் அப்படியே நம்ம சேனல் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் அவங்கள அடுத்த வீடியோவில் பார்க்குற இருக்கும் மக்களே. சீயா.